Hello friends, welcome to DF Hachin Multi Collection and Foster Kitchen. Now goes to DF Hachin Multi Collections. Faster kitchen la innikku nama paakaparadhu sweet and tasty ana vattalappam. Adarku theviyana porulgal 5 muttai, appra half moodi thengai poo, alladhu adarku koodavave eduthukalam. Next or 10-15 mundri, 6 yelaka, badam chop panni vechiruken. Next sugar powder panni 1 cup eduthiruken. Next ghee 50 ml podumanadhu. ஒரு ஜார்ல 5 முட்டை வச்சிருந்தோம் இல்லையா அதை உடைச்சி இதல ஊத்திரலாம் 5 முட்டை அப்படிங்கிறது ஒரு 8 பீஸ் கேக்காவது வரும் Next, sugar powder பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அது 1 கப் இதல ஆட் பண்ணிரலாம் இது ரெண்டையுமே நல்ல பெரிய ஜார் தான் நாம யூஸ் பண்றோம் சோ வந்து நல்ல கிரைண்ட் ஆகி நல்ல முட்டலாம் எம்பி வரும் கையால blend பண்ணி அடிக்கிறதுக்கும் ஜார்ல நாம அடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் டைம் சீக்கிரமாவே முடிஞ்சிரும் Next, மீடியமான ஜார்ல நம்ம திருவி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் அரை கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு 5 முட்டைக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துறோம் Next, ஏலக்காயில தோலை நீக்கிட்டு 6 ஏலக்காய்க்குள்ள விதையை நாம இதல போட்டுறோம் Next, முந்திரியை பாதி பாதியா கட் பண்ணி அதையும் இதல நாம சேர்த்துறோம் கசகசா நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இதுக்கு 20 கிராம் போதுமானது ஆனா நான் யூஸ் பண்ணல இத நல்ல மைய அரைச்சி வச்சிரலாம் இப்போ நாம ஒரு பாத்திரத்துல நெய்ய கொஞ்சமா விட்டு ஈவனா தடவி வச்சிரலாம் அப்பதான் நாம பேட்டில் செய்யும்போது கீழ வந்து எதுமே அடிபுடிக்காம இருக்கும் இப்போ நாம பெரிய ஜார்ல முட்டையும் சீனியும் அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை ஃபில்டர் பண்ணி ஊத்திரலாம் அப்பதான் அந்த சீனில உள்ள அந்த தூசிலாம் அதல இறங்காது நெக்ஸ்ட் தேங்காய் எல்லாம் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் முந்திரி ஏலக்காய் இது எல்லாமே ரொம்ப நைஸா அரைச்சிருக்கேன் அதை அப்படியே இந்த பேட்டல்ல இறக்கிரலாம் இப்போ நாம ஈவனா இதல mix பண்ணி விட்டுறலாம்
நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம், இதை மேலே போட்டுடலாம். இது நமக்கு வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஸோ நம்ம இப்போ இதை மேலே தூவி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நெய்யை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ இந்த பேட்டில் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரைஸ் குக்கரில் சின்ன ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுட்டு அந்த ஸ்டாண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அப்போ தான் கொதி வரும்போது மேலே அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணி சூடு ஏறும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2 லிட்டர் குக்கர். அதுக்கு தகுந்த பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இதே 1 லிட்டர் குக்கர்னால் இன்னும் சின்ன ஒரு பாத்திரமாக நீங்கள் செட் பண்ணணும். அதில் தண்ணி கொதி வரும்போது மேலே உள்ள பாத்திரத்தை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது உள்ளே ஊற்றிடும். ஸோ வந்து நான் அலுமினிய ஃபாயில் இருக்கு இல்லையா, அதை நான் கவர் பண்ணி அதில் வச்சுருக்கேன். இந்த பேட்டில் நான் ரெடி பண்ணி 1 ஹவருக்கு மேலே ஆகுது. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இது எப்படி இருக்குன்னு நம்ம பாத்திரலாம் ஓப்பன் பண்ணி. இது ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள், ஆவி மேலே அடிச்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த கொதியெலாம் அடங்கினதை அப்புறம் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இது வெந்துருச்சா நாம் செக் பண்ணலாம். வாவ், அருமையாக வெந்திருக்கு, இதில் ஒட்டவே இல்லை. இந்த கேக் எடுக்கும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போவே நான் கத்தியால் லேசாக நான் எடுத்து விட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த கேக் நம்ம செய்யும்போது, வட்டலப்பம் செய்யும்போது ஒரு நாள் முன்னாடியே தான் நம்ம நைட்டே செஞ்சுருவோம். ஸோ இதை ரெடி பண்ணி நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுநாள் திரும்பவும் இந்த ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேக்கை தனியாகவே எடுத்துடலாம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இது ட்ரையாக இருக்கிறதுனால லைட்டாக திரும்பவும் கீ விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஹீட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ நல்லாவே ஹீட் ஆகி பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலான வட்டலப்பம் செய்கிறதுக்கும் நட்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கும் தனியான ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாம் இதை பிளேட்டில் தனியாக சிப் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக பீஸா கேக் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸ்பெஷலாக ஈத்காக நம்ம செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் இல்லை யாருக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா கூட இதை நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான தரமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.